திருக்கோட்டம் வழியாவா நகரத்து வழியாவா? ஊரை சொல்றேன், வேலூர் மேல் உலகம். அத சுருக்கமா மேலூர்ங்கறாங்க. ஆமா, நாங்க கூட பூலகம். பூலகம் சுருக்கமா பூலூர்னு சொல்றோம். பூலூர். சரி, இருந்துட்டு போய் எந்த ஊர்லயே? உங்க பேரு? என் பேரா சேவக பெருமாள். எங்க கடை போட்டுருக்க? எதுக்கு சேவிங் பெருமாள்? சேவிங்க? ஆமா, நான் கடை வச்சு வேலை செஞ்சிட்டு இருக்கிறேன். பணத்தை நீ சம்பாதிச்சு வாங்கிட்டு போ. சம்பாதிச்சு சேவிங் பெருமாள் தான் சொன்னேன். சேவக பெருமாள். பெருமாள், சேவக பெருமாள். ஆமா, நிறைய பெருமாள், கலிய பெருமாள், நல்ல பெருமாள், முத்து பெருமாள் எல்லாம் தெரியும். அதான் தெரியுமில்ல? ஐயோ, அந்த பெருமாள் சொல்லாத. கொண்டாட்டி. கொண்டாட்டி பேரு செலம்பாய். நீங்க நான் அப்புறம் நீ சொன்னதே நான் சொல்லுவேன். அதான் பீதிங்க. நான் தான். நீ தான் யாரு? மனுஷே, மனுஷே. இந்த இடத்துல என்ன வேலை செய்யற? நின்றுட்டு இருக்கிறேன். நின்றுட்டு இருக்கிற தெரியாம இருக்குது. நீ யாரு? நான் யாருன்னு சொல்ல? ஆம்பளை ஆள் தான். ஆம்பளை ஆள் என்ன? பொம்பளை ஆள் சொன்ன பெரியார் இருக்கிற. நீ யாரு? அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் புள்ள. அது தெரியாம இருக்குது. உங்க அம்மா அப்ப இல்லாம நீ வந்து பிறந்திருப்பியா? பார்த்தேன். என்ன இல்ல, எல்லாரும் கூப்பிடுவாங்கல்ல, என் பேர் சொல்லி. புலிக்குத்தி வீரன். எது? புலிக்குத்தி வீரன். அந்த வேலை வேற செஞ்சுட்டா? மூணுமே என்கிட்ட தான் இருக்கு. என்ன? இந்த குளத்தை பெருமாள் கோனாருடைய அரண்மனையிலே மந்திரி அரண். மந்திரியா? வேப்பங்குளம் உண்டோட மந்திரி. வேப்பங்குளம் உண்டா? அதுதான் வேப்ப பெயரோடு. நீ மந்திரி தானே? மந்திரியா நான் தான், தளபதியும் நான் தான், காவலாளியும் நான் தான். நீ தான் அரண்மனையில் நான் 30 வருஷமா இருந்தீங்க. பந்து விளையாட்டு. அப்ப ஒரு குண்டு ஒண்ணு உடஞ்சு வச்சாமல்ல, ஆனா உயிரோட இருக்க. எந்த குண்டு? சொந்த குண்டு. ரெண்டு குண்டு கிட்டி எல்லாம் அடிக்கும் போது. அப்படியா? போதாமே. ஆமா. என்ன ஆமா? அதனால நாங்க கோவிச்சுட்டு போயிட்டு சின்ன வயசுல போயிட்டீங்க. அவனால அண்ணனை பாக்கல. வடதேசம், வடதேசம் போயிட்டேன். எனக்கு ரெண்டு இட்லி தோசைனே. வடதேசம். நான் கூட வடதோசை நினைச்சேன். ஆமா, நான் கூட ஊத்தா போ தோசை. அதெல்லாம் சாப்பிடலாமே. எங்க அண்ணனை பாக்கலன்னு வந்திருக்கிறேன். உடனடியாக ஏற்பாடு செய்கிறேன். ஆமா, எங்க அண்ணன் கோட்டை பெருமாள் இருக்காரா இல்லையா? இருக்காருப்பா, நல்லா இருக்காரு. அவருக்கு என்ன குறை? எந்த குறையும் இல்ல. உங்களால மரணம் புத்தி சாக சொல்லி போட்டு ஒன்னா கேளுங்க. உங்க மகாராஜாவுக்கு ஒரே பிரசவத்துல 7 பிள்ளை பிறந்ததாம். 15. 10 பிள்ளை. 15. தெரியுமா?
मूड़ी वाला வாய் போன அடிக்க அடிக்க நீ அப்பதான் மூச்சு விட முடியும் கொஞ்ச நேரம் உட்கார்ந்துறியா மன்னர்படவா கோழி அடிக்கிற பஞ்சாரத்திலே குழந்தைகளை மூடி வைத்து விட்டேன் அப்படியா அவர் வரட்டும் அவர்கள் நான் அனுப்பி விட்டு வருகிறேன் ஆகட்டும் இளவராசா இளைய மகாராசா காய்கறிகளும் பெருமாள் பாதம் அதுவே உனக்கு போதாது மோரா தண்ணி மோரா கட்டி மோரா யாரு சுவை உணவு நீ புருஷன் இல்லாம ஒரு நாளைக்கு வா அப்படியே பாரு அச்சாசல எண்ணெய் மாதிரி அப்படியே உருச்சது மாதிரி நீ கேட்டதுதான் சொன்ன நீ என்ன கேட்ட கோழி பார்த்தது இல்லையா சத்தியமாக நிச்சயமாக அழகு மலை அமைந்த யானையாக மகாலட்சுமி போல் தெரிகிறது தாங்களுக்கு குழந்தை பிறந்த விஷயத்தை யாரிடமும் மக்களிடம் நான் சொல்லவில்லை அல்லவா அதனால இரவு சொல்லி செய்யும் தாங்களை சோதனை செய்து விட்டான் போல் தெரிகிறது ஏழு குழந்தைகளையும் உள்ளே அழைத்து வைத்திருந்தோம் உண்மைதான் அவர்களிடம் சத்தியம் கேட்டார்கள் உள்ளே இருப்பது கோழியா குழந்தையா என்று நான் கோழி என்று சொன்னேன் கோழியாக போக வேண்டும் என்று சாபத்தை கொடுத்து விட்டார்கள் கோழியாக போய்விட்டதா ஏழு குழந்தைகளும் கோழியாக போய்விட்டோம் ஹரியா பக்தரா அழகு மலையாளி ஏழு குழந்தையும் கொடுத்து எனக்கு குழந்தைகள செல்வத்தை தீர்த்து விட்ட கடவுளை நம்பிக்கொண்டிருந்தேனே இப்படி ஏழு குழந்தையும் இப்படி போலியாக மாற்றி விட்டார்கள்
இந்த கோட்டை பெருமாள் வீரோடு இருந்ததற்காக இதோ நான் இருந்து போக வேண்டுகிறேன். மன்னர் மன்னமா, அங்கே அசரிய வாக்கு கட்டீர்களா? கோட்டை பெருமாள் போனாரே, தாங்களுக்கு பிறந்த ஏழு குழந்தைகளும் ஆதி பராசக்தியின் அவதாரம் ஏழு எல்லை கோட்டலை தெய்வமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. தாங்கள் நாட்டை ஆள்வதற்காக ஒரு ஆண்மகன் பிறப்பதாக அசரியர் வாக்கு சொல்லியிருக்கிறார். அப்படியா? அப்படியா? அழகு பழையனே, ஆகட்டும், அப்படி ஆகட்டும்.